கூட்டுறவுத்துறை சார்பில் மதுரை அருகே அறுபனூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இடைத்தரகர்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள புழல் ஏரியில் தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு ஆய்வு செய்தார். ஏரி முழு கொள்ளளவை எட்டியதும் உபரிநீர் வெளியேற்றப்படும் கால்வாய் மற்றும் மதகுகளை பார்வையிட்ட அவர் கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்குமாறு அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல் பி ஜான் வர்கேஸ், சட்டமன்ற உறுப்பினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கோவை மண்டல அலுவலகம் சார்பில் போஷான் அபியான், கொரோனா தடுப்பூசி, உலக சுற்றுலா தின விழா உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கும் நிகழ்ச்சி உதகமண்டலத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கலந்து கொண்டு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களையும் அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறையின் சென்னை மண்டல இயக்குநர் ஜே காமராஜ் தலைமையுரையாற்றினார். மத்திய அரசு திட்டங்களை பழங்குடியின மக்கள் உரிய முறையில் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சுற்றுலா அலுவலர் உமாசங்கர், கள விளம்பர துணை இயக்குநர் ஹரினா உட்பட பலர் கலந்து கொண்டனர். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வாரம் வணிக வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தலைமையில் ஏற்றுமதி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. அயல் நாட்டு வணிக மேலாண்மை இணை இயக்குநர் வாக்கிவேல் உட்பட பல்வேறு நிபுணர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார்கள். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு சார்பில் அமிர்த் மகோத்சவம் என்னும் பெயரில் பல்வேறு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்பில் வணிக மற்றும் வர்த்தக மாநாடு ஓசூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். தொழில் முனைவோர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அரசு தயாராக இருப்பதாக அவர் கூறினார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் காது குறைபாடுகள் மற்றும் உதடு மற்றும் அன்னப்பிளவு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான இலவச அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு உரிய சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கி வருவதாக மருத்துவத்துறையின் முதல்வர் பாலாஜிநாதன் தெரிவித்தார். ஏராளமான குழந்தைகளுக்கு நவீன சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா மையங்களில் காட்டு யானைகள் புகுந்து கடைகளை சேதப்படுத்தியது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மேயர் சதுக்கம் பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கடைகளை சேதப்படுத்தியதுடன் சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புக் கடையை உடைத்தன. யானைகள் நடமாட்டம் காரணமாக பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க குணா குகை, பில்லர் ராக், பைன் மர சோலை போன்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசால் சுழல் மேம்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள திருவாரூர் மாவட்டம் வடுவூர் ஏரியின் உட்புற சாலைகளில் சைக்கிளில் சென்று பறவைகள் சரணாலயத்தை பார்வையிடும் திட்டத்தை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் டி ஆர் பி ராஜா தொடங்கி வைத்தார். வனப்பகுதிகளில் கிடைக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையத்தை அவர் திறந்து வைத்தார். சுமார் 320 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வடுவூர் ஏரி முக்கிய பறவைகள் சரணாலயமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா செங்கம் அடுத்த முறையார் கிராமத்தில் நடைபெற்றது. மாவட்ட திட்ட அலுவலர் கந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புரத சத்துமிக்க உணவு வகைகள் குறித்தும் சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் உள்ள சிகிச்சை முறைகள் குறித்தும் பயனாளிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தில்லியில் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் ஆஜர்படுத்த அழைத்து வந்தபோது நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த கும்பல் அந்த நபரை சரமாரியாக சுட்டுக் கொன்றது. அந்த கும்பல் மீது காவல்துறையினர் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் 2 பேர் உயிரிழந்தனா்.